வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி அவல் உப்மா. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அவல் உப்மா செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. அவல், வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, வேர்க்கடலை, மஞ்சள் தூள், சீரகம், கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இவ்வளோ தாங்க தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அவல் உப்மா செய்யறதுக்கு முதல்ல இந்த ஒரு கப் அவலை நல்லா அலசிடலாங்க. ஏன்னா மண் தூசி எல்லாமே இருக்கு. நல்லா அலசிட்டு இதை இதில் வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம இதை அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம தாளிக்கலாம். அவல் உப்மா செய்யறதுக்கு இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேங்க, அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துடலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிய ஆரம்பிக்குது. இந்த சைடில் சீரகம் சேர்த்துடலாம். வேர்க்கடலை சேர்த்துலாம். கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். இது வறுத்த வேர்க்கடலை தான், அதனால் அந்த அளவுக்கு ஒன்றும் ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக சூடு வரட்டும் போகிறோம். இதில் வெங்காயம் சேர்த்துலாம். இதில் பச்சை மிளகாய் சேர்த்துலாம். கருவேப்பிலை சேர்த்துலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள். இதில் உருளைக்கிழங்கும் சேர்த்துலாம். உருளைக்கிழங்கு நீங்கள் வேக வச்சு கூட போடலாம். நான் வேக வைக்காம தான் போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கிடலாம். இதோடு சேர்த்து ஒரே ஒரு தக்காளி பழம். உப்பு சேர்த்துலாம். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இது நல்லா வதங்கிச்சு. இருந்தாலும் உருளைக்கிழங்கு கொஞ்சம் வேக வச்சு போட்டுருந்தா உங்களுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் வேக வைக்காமல் போட்டிருக்கேன். அதனால் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உருளைக்கிழங்கு வேகிறது வரைக்கும் வேக வச்சிடலாம். வேகட்டும் கொஞ்சம் நேரம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துச்சுங்க. இப்போ நம்ம இந்த அவலை வடிகட்டி வச்சு இந்த அவலை இதோடு சேர்த்துடலாம். இப்போ அவல் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக லைம் ஜூஸ் ஒரு ஸ்பூன் அளவு ஊற்றிடலாம். இப்போ கொத்தமல்லி தழை தூவிடலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பராக பொட்டேட்டோ போட்டு ஒரு அவல் உப்மா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் வச்சுக்கலாம், இல்லை டின்னருக்கும் சாப்பிட்லாம். ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுத்தா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு அவல் உப்மா ரெடி. அவல் உப்மா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கு சைட் டிஷ்க்கு நான் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். இது சைட் டிஷ் இல்லாமல் சும்மாவே சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பாஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.